அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள தொழிலாளர்கள் சாகவச்சேரி வேல்வெட்டித்துறை கிளிநொச்சியைச் சேர்ந்தவர்கள். கிளிநொச்சியில் உயர்தரம் கேட்கும் மாணவன் சடலமாக கண்டெடுப்பு. நாட்டில் இன்று 368 பேருக்கு தொற்று உறுதி. ஊரடங்கு குறித்து முக்கிய அறிவிப்பு. பார்லமெண்ட் போலீஸ் பிரிவு பிரிவில் ஒருவருக்கு தொற்று உறுதி. வவுனியா நெடுங்கேணி வீதி சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் மேலும் 7 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் இருவர் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் எனவும் வடமாகாண சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜாழ்ப்பாணத்தில் சாகவச்சேரி மற்றும் வேல்வெட்டித்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு தொற்று உறுதியாகியுள்ளமை தெரிய வந்துள்ளது. வவுனியா பிராந்திய சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையின் அறிவிப்பின்படி கடந்த 21 தேதி வவுனியா நெடுங்கேணி வீதி சீரமைப்பு பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் சிலரது மாதிரிகள் பெறப்பட்டு PCR பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதன்போது 3 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட தென்னிலங்கையைச் சேர்ந்த 3 தொற்று கண்டறியப்பட்டது. இதையடுத்து குறித்த 3 வவுனியா நெடுங்கேணி வீதி சீரமைப்பு பணியில் ஈடுபட்ட அனைவரும் அங்கேயே தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேலும் 2 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் மேலும் 7 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் வேல்வெட்டித்துறை, சாகவச்சேரி மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த 3 அடங்குகின்றனர். இனிய நால்வரில் 2 மாத்தளை, 1 ஹம்பாந்தோட்டை, மற்றவர் பலாங்குடியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இதனிடையே ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர்கள் தனிமைப்படுத்தலில் இருந்தமையால் அச்சமடைய தேவையில்லை. எனினும் அவர்கள் கடந்த 1 வைத்திருந்த தொடர்புகள் ஆராயப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் உயர்தரம் கேட்கும் மாணவன் சடலமாக கண்டெடுப்பு. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தருமபுரம் பகுதியிலிருந்து மாணவன் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவன் கட்டைக்காடு பகுதியிலிருந்து திருமண நிகழ்வொன்றுக்காக தருமபுரத்திற்கு சென்றிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த திருமண நிகழ்வுக்கு சென்று அன்றிரவு முழுவதும் வீடு திரும்பாததால் மாணவனை உறவினர்கள் தேடி வந்த நிலையில் கிணறு ஒன்றிலிருந்து மாணவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் தருமபுரம் மத்திய கல்லூரியில் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் லோகநாதன் தர்சன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் தருமபுரம் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாட்டில் ஒரே நாளில் 368 பேருக்கு தொற்று உறுதி. நாட்டில் மேலும் 167 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 368 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் இதுவரை வெளியான தகவலின்படி பேலியகுட மீன் சந்தை தொற்றாளருடன் நெருங்கிய தொடர்புகளைப் போனிய 215 பேருக்கும், தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் உள்ள 37 பேருக்கும், பேருவலை மீன்பிடி துறைமுகத்தில் 24 பேருக்கும் இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து மினுவாங்குடம் மற்றும் பேலியகுட கொத்தனியின் மொத்த எண்ணிக்கை 3958 உயர்ந்துள்ளது. அத்துடன் தற்போது மேலும் 92 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதையடுத்து நாட்டில் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 7521 உயர்வடைந்துள்ளதுடன் 10 வெளிநாட்டவர்கள் உட்பட 3717 தொற்றாளர்கள் தற்போது நாடு முழுவதிலும் உள்ள 27 தொற்றுக்கான வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் நாட்டில் தொற்றுக்குள்ளான 70 பேர் குணமடைந்ததை அடுத்து மொத்த எண்ணிக்கை 3714 அதிகரித்துள்ளது. இதேவழி தொற்று சந்தேகத்தில் 418 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தொற்று காரணமாக 15 பேர் உயிரிழந்துள்ளனர். ஊரடங்கு குறித்து முக்கிய அறிவிப்பு. உடன் அமலுக்கு வரும் வகையில் கொழும்பு மாவட்டத்தின் மாளிகாவதை, வாழைத்தோட்டம், டேம்பீதி, பாவர்வீதி, கரையோர போலீஸ் பிரிவு ஆகியவற்றுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மேல் மாகாணத்தின் 51 போலீஸ் பிரிவுகளுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கொழும்பு மாவட்டத்தின் மேலும் 5 போலீஸ் பிரிவுகளுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் ஊரடங்கு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள விசேட அரச உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதுடன் இவர்களை தொடர்பு கொள்வதன் மூலம் ஊரடங்கு காலப்பகுதியில் பயண அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாராளுமன்ற போலீஸ் பிளனாய்வு பிரிவில் ஒருவருக்கு தொற்று உறுதி. பாராளுமன்ற போலீஸ் பிளனாய்வு பிரிவின் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
குறித்த போலீஸ் அதிகாரி பெலியகுட மீன் சந்தைக்கு சென்றுள்ள நிலையில் அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து குறித்த போலீஸ் அதிகாரியுடன் நெருங்கிய தொடர்பை பேணிய 7 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவர்கள் சுயதினிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தின் சார்ஜனர் டாம்ஸ் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். இதேவழி தொட்டால் பாதிக்கப்பட்ட குறித்த போலீஸ் அதிகாரி பிரதான பாராளுமன்ற கட்டட தொகுதியில் வேலை செய்யவில்லை என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மெனிங் சந்தைக்கு நவம்பர் வரை பூட்டு. பரபலச்சம் காரணமாக கொழும்பு மெனிங் சந்தை நவம்பர் 1 வரை மூடப்பட உள்ளதாக மெனிங் சந்தை வர்த்தகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கடந்த 22 முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மெனிங் சந்தை மூடப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாட்டில் நிலவு நெருக்கடியை அடுத்து போலீசாரின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மெனிங் சந்தை வர்த்தகர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் மினுவாங்குட கொத்தனியை அடுத்து ஏற்பட்டுள்ள அலையில் தற்போது பேலியோகுட மீன் சந்தையில் ஏற்பட்ட தொற்று பரவல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொற்று பரவ காரணமாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த மீன் சந்தையுடன் தொடர்பட்ட தொற்று கண்டறியப்பட்ட காளி மற்றும் பேர்வலை மீன்பிடி துறைமுகங்கள் மூடப்பட்டுள்ளன. இதையடுத்து கொழும்பில் பிரதான மக்கள் புழக்கம் அதிகமுள்ள மெனிங் சந்தையை மூடுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மைக் பொம்பியோ எதிர்வரும் 27 மற்றும் 28 இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம். வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவின் அழைப்பின் பேரில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ எதிர்வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். மைக் பொம்பியோவின் வருகையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து நாட்டின் தலைவர்களுடன் அதிகாரபூர்வ கலந்துரையாடல்களை நடத்துவார் என வெளிவிவகார அமைச்சர் மீண்டும் அறிக்கையினூடாக உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆட்சிக் காலத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்யும் மிக உயர் அதிகாரி இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com